வாரிசு அரசியல் பேசுகிற நாட்டில் குடும்பத்தின் அரசியலை பேச வந்திருக்கிறேன். நம் குடும்பங்களில் இருக்கிற அரசியலை பேச வந்திருக்கிறேன். தாத்தா அவர்தான் எங்கள் குடும்பத்தின் நிரந்தர முதல்வர். அவர் பேரன்பேத்திகளோடு பேசியதை விட பேனாவோடு பேசியதே அதிகம். காரணம், அவருக்கு புதிதாக வந்த புலனம் எல்லாம் தெரியாது. கடிதம்தான் உறவுகளை இணைக்கின்ற பாலம் என்பார். பொட்டு வைத்த வட்டமுகம் பொறுமையின் அடையாளம். தாத்தா சொல்ல ஊரே கேட்டிருக்கும். வீட்டுக்குள் மட்டும் பாட்டியின் நிர்வாகம், அடுப்படியில் மட்டும் அவளின் அரசாங்கம். அப்பாதான் துணை முதல்வர், உழைப்பின் மறுவடிவம். தாத்தா வழியே தன் வழி என்றிடுவார். தாத்தா இல்லாத குறையை போக்க குடும்ப தலைமையை தாங்கி நின்றுடுவார். பெரியம்மா சின்னம்மா பேரை கேட்டாலே ஆட்டம் போட்ட பிள்ளைகள்லாம் அடங்கி ஒடுங்கி விடும். ஒழுங்கா படிக்கலைன்னா உதவாங்க முடியாது. இது வீட்டு குழந்தைகளின் சத்தமில்லா கிசுகிசுப்பு. எங்கள் வீட்டு அடுப்படியில் தலை வாழை இலை போடும் தலைவர் பொறுப்புக்கு ஒற்றை தலைமை வேண்டுமென ஓயாத போராட்டம். இரட்டை தலைமை தான் இன்று வரை இருக்கிறது. எங்கள் பெரியப்பா அஞ்சா நெஞ்சுடையார், கொஞ்சம் முன்கோபி. ஆனால் அவரின் கோபத்தால் குடும்பம் குலைந்ததில்லை. சித்தப்பா, அவர் நாக்கை துருத்தினாலே நாங்கள் எல்லாம் நடுங்கிடுவோம். அத்தை, அவள் ஐயாவின் அன்பு மகள். அப்பப்ப வந்துடுவாள், அக்கறையாய் பேசிடுவாள். குடும்பத்தின் அரசியலில் கொடுத்த பணியெல்லாம் குறையின்றி செய்திடுவாள். அவள் என்றுமே மகளிரணி. சின்ன அண்ணன் இளைஞரணி, எப்போதும் விளையாட்டு. குடும்ப நிகழ்வுகளில் அவர் வந்தால் கலகலப்பு. ஆனால் பெரிய அண்ணன் கோபக்காரர், கரும்பு விவசாயி, குறும்பாய் பேசிடுவார். குறை கண்டால் விடமாட்டார். கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கோர்ட்டு வர போயிடுவார். சின்ன தாத்தா கோபக்காரர், விசேஷம் வந்துட்டா வேகமா இருப்பாரு. பம்பரமா சுத்தி பணியெல்லாம் முடிப்பாரு. பார்த்துத்தான் பேச வேண்டும், பக்குவமாய் பழக வேண்டும். கோபம் வந்துவிட்டால் சோத்தில் கல் என்று சொந்தங்களை கூட்டிக் கொண்டு சொந்த ஊருக்கே புயலாக பறந்துடுவார். ஆனால் சம்மந்தி வீட்டாரோ சபையறிந்து நடந்துடுவார். சேலத்து மாங்கனி போல் திகட்டாமல் இனித்திடுவார். குடும்பத்து பிரச்சனையை கூட்டத்தில் கேட்டாலும் கூட்டணி தர்மம் என கூறாமல் மறைத்திடுவார். தூரத்து உறவுகள், குடும்ப அரசியலில் குழப்பங்கள் எழும்போது கூடி சரி செய்யும் பொதுக்குழு உறுப்பினர்கள். பங்காளி வீட்டாரோ செயற்குழுவாய் செயல்படுவார். நம் குடும்பம் ஒரு ஆலமரம், அதில் ஆயிரம் உறவுகள். நான் சொல்ல மறந்த உறவுகள் சொல்லாமல் போய் தனிக்கட்சி தொடங்க வேண்டாம். காரணம், மறதி ஒரு தேசிய நோய். உங்கள் என்ன அலைகள் எங்கெங்கோ போயிருக்கும். எதை எதையோ எண்ணி ஏமாற்றம் அடைய வேண்டாம். அரசியல்வாதிகள் ஜாடையிலே எங்கள் வீட்டில் இத்தனை பேர், ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை பேர். காரணம் என்ன புரிகிறதா? குடும்பத்தில் தான் அரசியல் உறக்கிறது. எனவே ஒவ்வொரு குடும்பத்திலும் அரசியலை சொல்லிக் கொடுங்கள், குடும்ப அரசியலை சொல்லிக் கொடுக்காதீர்கள். நன்றி, வணக்கம். அடுத்து பாலன் ஆரம்பிங்க. இந்த வாழ்வு என்பது சமரசம். சமரசம் என்று சொன்ன மாத்திரத்தில் இது ஏமாற்றும் வேலையோ அல்லது ஏமாறக்கூடிய தன்மையோ அல்ல. ஒருவருக்கு ஒருவர் இணங்கி செல்வது, விட்டு கொடுத்து போவது தான் சமரசம். அரசியலில் மட்டும்தான் வெற்றி கூட்டணியை சமரசங்கள் முடிவு செய்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாழ்க்கை கூட்டணியிலும் சமரசம் அவசியமாகிறது. ரயில் பயணத்திலோ பேருந்து பயணத்திலோ சன்னலோர இருக்கையை பிடித்து வைத்திருப்போம். அப்போதான் எங்கிருந்தோ ஒரு அண்ணாச்சி வருவார். தம்பி, நாங்கள் குடும்பமாக வந்திருக்கோம், கொஞ்சம் மாறி உட்காருறீங்களான்னு கேட்பார். உடனே நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அதனால என்னென்ன அப்படின்னு மாறி உட்காடுறோமே. அந்த சமரசம் முகம் தெரியாத நபர்களிடத்தில் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் முகம் தெரிந்த எங்கள் உறவுகளிடத்தில் தான் சமரசம் இல்லாமல் இருக்கிறது. நான் இப்படியாக நினைத்து பார்க்கிறேன், தனக்காக ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்காத தகப்பனுடைய அன்பிற்கு முன்னால் என்னுடைய ஆடம்பரங்களை நான் சமரசம் செய்கிறேன். ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா என் மக டாப்பா வந்துருவான்னு சொல்ற அம்மாவுடைய நம்பிக்கைக்கு முன்னால் என்னுடைய சோம்பேறித்தனங்களை சமரசம் செய்கிறேன். காதல் திருமணம் செய்த மகன் மீதோ மகள் மீதோ இருக்கக்கூடிய வருத்தத்தை எல்லாம் பிறக்க போகும் பேர குழந்தையின் ஒற்றை புன்னகை சமரசம் செய்யும். பகையாளியா இருந்தா கூட படியேறி வந்த உடனே வாங்க வாங்கன்னு வரவேற்கிறோமே, அந்த வார்த்தை பகையை கூட சமரசம் செய்யும். நான் இப்படியாக நினைத்து பார்க்கிறேன், இறப்பு வீடுகளில் இயல்பாய் வருவது சமரசம். இறப்பு வீடுகளில் இயல்பாய் வருவது சமரசம்.
அவர்கள் இருக்கும் போதே இருந்திருந்தால் வாழ்க்கை என்னும் ஓடத்தில் விரிசல் விழாமல் இருந்திருக்கும் அல்லவா? விட்டு கொடுக்கும் உறவுகள் என்றும் கெட்டு போவதில்லை, கெட்டு போன உறவுகள் என்றும் விட்டு கொடுப்பதில்லை. என்னுடைய பேச்சிற்கும் நேரத்திற்குமான சமரசம். நன்றி, வணக்கம்.